தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று காலை முதல் பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்தனர். இந்நிலையில் கடைசி நிகழ்ச்சியாக பட்டாளம்மன் கோவில் தெரு இளைஞர்களும் த கல்லுப்பட்டி இளைஞர்களும் அக்னி சட்டி மற்றும் மேளதாளங்களுடன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வருகை தந்தனர். அப்பொழுது திடீரென இரண்டு கோஷ்டிகளுக்கும் யார் முதலில் செல்வது என்ற தகராறு ஏற்பட்டு கலவரமாக மாறியது. இதில் விழா கமிட்டியாளர்கள் வைத்திருந்த சேர் மற்றும் இருசக்கர வாகனங்களை விழாவிற்கு வந்திருந்த இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடித்து நொறுக்கினர். மேலும் இந்த மோதலை தடுக்க முயற்சித்த போலீசார் மீது கலவரக்காரர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் இரண்டு ஆய்வாளர்கள் மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் உட்பட 15 காவலர்கள் தலை மற்றும் கை கால்களில் காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து காவல் நிலையத்திற்குள் உள்ளே புகுந்த இளைஞர்கள் இன்ஸ்பெக்டர் வாகனம், 108 ஆம்புலன்ஸ், பேருந்து கண்ணாடிகள் அனைத்தும் அடித்து உடைக்கப்பட்டதால் காவல் நிலையம் கடும் சேதமடைந்தது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் டோங்கரே சிறப்பு படையினரை வரவழைத்து கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியவர்களை கண்டறிந்து கைது செய்யும் நடவடிக்கையில் இரவு முழுவதும் போலீசார் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது வரை 70 நபர்கள் கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் கல்லெறிந்து தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற பகுதியான பழைய பேருந்து நிலையம் மற்றும் காவல் நிலைய பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து திண்டுக்கல் சரக டிஐஜி அபினவ்குமார் மற்றும் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.